ஒருவர் எதனால் பாவி ஆகிறார் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனைவி கொடுமை செய்வான், வரதட்சணை கேட்பான், அதை சந்தேகப்படுவான், அப்படி சித்திரவதை பண்ணுவான். 180 பேர் பாவி ஆவது மனைவினால்தான். அது வேறு பொண்ணு வேறு பெண்ணோடு தொடர்பு வைத்திருப்பான், இவளை சித்திரவதை செய்வான். ஆக இது போன்ற ஒரு குணக்கேடு எப்படி தீரும்? நான் திரு துணை இல்லாமல் அந்த குணக்கேடு தீராது. சந்தேகத்தை நிவர்த்திக்க ஆசான் தான் அருள் செய்வன். அவனை உணர வைக்க ஆள் இல்லை, அவனுடைய அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை உணர வைக்க ஆள் இல்லை. அப்போ தினம் தியானம் செய்து வந்தால் அதை உடைத்து காட்டுவன் ஆசான். ஏன் ஐயா அது புரியாமல் நினைக்கிறது தப்பு. இது நிதானித்து முடிவெடு, நிதானித்து முடிவெடுன்னு சொல்வதற்கு இதயத்தை அவனே அவனுடைய மனசு சொல்ல வேண்டும் என்றால் புண்ணியவான்களுக்கு தான் நம்ம இது. இன்னொரு இடத்தில் நல்லபடி ஒரு ஒரு இன்னொரு சந்தேகம், ஒரு நிர்வாகத்தை தலைமதாங்கி நடத்துவான் ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த செயல்வீரன், பண்புள்ளவன், என்ன செய்வான்? அந்த பதவியை கைப்பற்றுவதற்காக மற்றொருவன் அவன் மேனேஜராக இருப்பான், தலைமதாங்கி இருப்பான். அந்த பதவியை கைப்பற்றுவதற்காக ஒரு இறை ஒரு கைவர்கள் என்ன செய்வான்? என்னையா உங்கள் மேனேஜரு ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காருன்றான். உனக்கு கம்பெனியில் இருக்க மேனேஜர் புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன விஷயம்? பாவா தான் சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். முதலாளிக்கு ஒரு சந்தேகம் வந்து, மூலதனம் போட்டவனுக்கு ஒரு சந்தேகம், நம்ம மேனேஜர் புது வீடு கட்டாரா, என்ன விஷயம் என புரியலையன்றோம். அந்த சனியன் என்ன செய்யும்? அவன் என்ன செய்தான்? இந்த அந்த மேனேஜர் மூலம் அந்த மேனேஜர் தலைமை தாங்கக்கூடியவனோட பொறாமை காரணமாக அல்லது அந்த நிர்வாகத்தை தான் கைப்பற்றவன் என்பதற்காக ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தை போட்டு போவான். அந்த மூலதனம் போட்டவன் அந்த முதலாளி என்ன செய்வான்? தூய்மையான மிக திறமையான மிக மிக திறமையான ஒரு மேனேஜர் தலைமை தாங்குகிறவன் மேலாளர் அவன் மீது ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். அவள்தான் அந்த ஸ்தாபனத்தை இரவு பகல் வராது ஸ்தாபனத்தை காப்பாற்ற வேணும் நினைப்புள்ள அந்த தலைமை தான் மேலாளனுக்கு மேலாளருக்கு மேலாளருக்கு குறையில்லை. அவன் தூய்மையானவன், கடவுள் காப்பாற்றுவான். அவனை இவன் என்ன செய்தான் அவன் சந்தேகப்பட்டு என்ன புது வீடு கட்டுகிறார் அவன் கேட்கவும் மாட்டான். என்னங்க புது வீடு என்னையா புது வீடு கட்டியான்னு கேட்பான். இல்லைங்க மாமனார் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். கேட்கவும் மாட்டான். இவன் எப்போது கேட்க வேண்டும்? தலைவன் ஆசிருந்தால் அதை நிதானித்து அவன் வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கான். மேனேஜர் உங்கள் மேலாளர் வந்து மேனேஜர் வந்து புது வீடு கட்டாருன்னு சொல்லி ஊடு அதை ஊடுருவி பார்த்து உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். சில பேர் அதை நினைக்க மாட்டான். கடவுள் செய்து கடவுள் நமக்கு பொருள் தந்தார். அவரும் அந்த நபர் மூலமாக ஸ்தாபனம் வளர வேண்டியிருந்தால் வளரட்டும். அந்நபர் மூலமாக ஸ்தாபனம் கிட வேணும் என்றால் கிடட்டும். அதை பற்றி அவசியம் இல்லைன்னு போவான். அது புண்ணியவானுக்கு தான் நினைப்பு இருக்கும். கடவுளுக்கு கொடுத்தான் பொருள். இன்னொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் 50 லட்சத்துக்குள்ள மூலதனம் ஒரு 100-200 பேர் வேலை செய்கிறார்கள். அது தலைமை தாங்கி செய்கிறான். கடவுளால் அனுப்பப்பட்டவன் அவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.